ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளேதமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் ஹாலிவுட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட்ல கெத்தான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலாகிராம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோனிக் த ஹெட்ஜாக் 2 ஆஃபிஷியல் டைட்டில் அண்ட் லோகோவை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சோனிக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஸோ தமிழ் டப் வெர்ஷனில் கூட பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இருக்கிறதுலே ஒரு நல்ல டப்பிங் அண்ட் நல்ல காமெடியாக ஃபன்னியாக சூப்பராக கிரியேட் ஆயிரு. அகெயின் ஒரு வீடியோ கேம் பேஸில் வந்த மூவியை இந்த லெவலாக கொஞ்சம் சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாப்புலாரிட்டி வைஸாக தான் இப்போது பார்ட் 2 ஆஃபிஷியலாக இந்த படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் படம் April 8, 2022 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆஃபிஷியல் டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிங்கர் கிராஸ் கைஸ், டெஃபினட்டாக இந்த படம் தமிழ் டபுள் கூட வரும். அண்ட் நல்லபடியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த கம்மிங் மார்ச்லேருந்து ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெரட் லிட்டோஸோட நியூ லுக் வந்து ஆஃபிஷியலாக ஃப்ரம் ஜஸ்டிஸ் லீகை வந்து ஜாக் ஸ்னைடர் சார் ரிவீல் பண்ணியிருக்காரு. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ் லீக் மூவிலையும் வந்து நம்ம ஜோக்கரோட எந்த கேரக்டரும் கிடையாது. அண்ட் அவர் நம்ம ஜாக் ஸ்னைடர் சாரோட ஸ்கிரிப்டில் கூட நம்ம ஜோக்கரோட எந்த கேரக்டரும் இல்லை. இப்போ இந்த மாதிரி திருப்பியும் ஸ்னைடர் கட் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அகெயின் ரீஷூட் பண்ணியிருக்காரு. அண்ட் அப்போ தான் ஜெரட் லிட்டோவை திருப்பியும் ஆஸ் எ ஜோக்கராக இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜாக் ஸ்னைடர் சாருக்கு வந்து ஜோக்கரோட கேரக்டர் இந்த உலகத்துக்கு அப்படியே பயங்கரமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு செம இன்டென்ஷன்லாம் இருந்தது. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி உனக்காக டைம் கிடைக்காம இருந்தது. அதனால தான் அவர் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து ஸோ ஜோக்கரை கொண்டு வர முடியல. ஆனால் இப்போது அவருக்கு திருப்பியும் ரீபட்ஜெட்லாம் போட்டு இன்னும் நிறைய ஷூட்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஜோக்கர் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் ஒரு ஹாரர் எஃபெக்டாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ்லேயே பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது எப்படி மூவியில் எப்படி சிங்க் ஆக போகுது அது யோசித்தாலே வேறு லெவலாக இருக்குது. ஸோ இது திரும்பியும் அகெயின் ஒரு புதுசான ஒரு ஜஸ்டிஸ் லீக்காக இருக்க போதுன்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா, மைக்கேல் பி ஜார்டன் அதான் நம்ம கில் மார்கன் ஃப்ரம் பிளாக் பேந்தர் மூவியோட வில்லன் வந்து திருப்பியும் பிளாக் பேந்தர் 2ல ஆஸ் எ வில்லனாக திருப்பியும் வரலாம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் கன்ஃபர்மேஷன் தான் இல்லை. ஏன்னா இப்போது திருப்பி இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அதுவும் பிளாக் பேந்தர் ஒரு ஃபுல் டீம் வந்து ரீஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்குது. ஏன்னா அதோட பாப்புலாரிட்டி அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இறந்துட்டார். அதனால தான் அதனால் இப்போ திருப்பியும் மைக்கேல் பி ஜார்டனுக்கு பிளாக் பேந்தர் 2ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ உள்ள நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்து இன்னும் பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஃபேமஸான கேரக்டரை விடக்கூடாது. அதை நம்ம மைக்கேல் பி ஜார்டன் வந்து ஆஸ் எ கில் மார்கன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அந்த நம்ம பிளாக் பேந்தர் 1லே பார்த்துருப்போம். செம்மையாக ரோல் ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் ஏற்கனவே அந்த மூவியில் அவர் இறந்துருப்பார். ஆனால் மார்வல் வந்து திருப்பியும் இறந்து போன கேரக்டரே உயிரோடு கொண்டு வர பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க திருப்பி பண்ணலாம். அது வந்து இப்போது லேஸாக இது ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் 3 இருக்கிறதுலே செம்ம பெரிய நியூஸ் வந்து ரொம்ப நாளாகவே ஓடிட்டுருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டாபி மேக்யூரோ அண்ட் ஆண்ட்ரியூ கேர்ஃபீல்டும் வந்து ஸ்பைடர்மேன் 3 மூவியில் வர போகிறாங்க. ஸோ டோட்டலாக 3 ஸ்பைடர்மேன் இருக்க போகிறாங்க. அந்த மாதிரி பயங்கர நியூஸாக வந்து ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டிங் ஆயிருந்தது. ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம டாம் ஹாலண்ட் சாரே வந்து அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி டாபியும் ஆண்ட்ரியும் வந்து ஸ்பைடர்மேன் 3 மூவியில் இல்லையா. ஏன்னா இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இது எனக்கே தெரியாது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் சொன்னதும் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி எம்சியூக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ரூமர். ஸோ இந்த ரூமரை இன்னும் பயங்கரமாக ஏன் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க யாருக்குமே தெரில. ஆனால் அஃபிஷியலாக கேட்க சமையாக தான் இருக்குது. 3 ஸ்பைடர்மேன் ஒரே படத்தில் இருந்தால் அப்படியே வேறு ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஸோ அவரே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் 3ல இவர் நம்ம டாம் ஹாலண்ட் சார் மட்டும்தான் ஆஸ் எ ஸ்பைடியாக இருக்கார். அதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம். அண்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரூமர் சைடெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்டிஸ் லீக்ல ஸ்டீஃபன் ஓல் வர்சஸ் அமேசான்ஸ் ஒரு ஃபைட் ஃபுட்டேஜ் கிளிப்பை ஃபுல்லாத்தையும் ஜாக் ஸ்னைடர் சாரே ஒரு ஃபோன்லேருந்து ஷூட் பண்ணி ரிவீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதில் அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் வுல்ஃப் அந்த வில்லன் கேரக்டர் ஜஸ்டிஸ் லீக் மூவியில் ரொம்ப ப்ரூட்டலும்
கொடுமையாக இருக்கணும், அதை வந்து அப்படியே சாஃப்ட் கேரக்டராகட்டும் மூவியில் காமிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ஏன்னா இப்போதைக்கு அந்த ஃபுட்டேஜ் அவர் ரிவீல் பண்ணுற காரணம் கூட இருக்குது. ஏன்னா இப்போ கம்மிங் வேலண்டைன்ஸ் டே அப்போது ஜஸ்டிஸ் லீக்கோட ஆஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது, அதுவே ஒரு பயங்கர ஹைப்பில் இருக்குது. அதுக்காக இப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன எடிட்டிங் ஆட்டோ அவர் சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. அவர் ஃபோனில் தான் எடுத்திருக்காரு, ப்ளஸ் வீடியோ ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த சீனில் ஸ்டீஃபன் வூல்ஃப் வர்சஸ் அந்த ஃபுல் அமேசான்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அதான் அந்த இமேஜ் கிளிப்பை மட்டும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரீசெண்டாக வந்து ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் வேறு ஹாலிவுட் அப்டேட்ஸ் வித் மூவி ரிவ்யூஸ் அண்ட் நம்ம சேனல் ஹாலிவுட் கண்டென்ட்டோட நிறைய மூவிஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருப்பேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ டேரக்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.